தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி எம்பி எதிர்த்து போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்க செய்யுங்கள் ஐயா வைகுண்டரே நாராயணரே என்று வழிபட வந்ததாக சுவாமித்தோப்பில் சாமி தரிசனம் முடிந்து திரும்பிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இன்றைக்கு ஐயா வைகுண்டரை தரிசிக்கின்ற முகமாக இங்கே வந்து இந்திய கூட்டணியுடைய ஆட்சி மத்தியிலே அமைய வேண்டும், அதுபோல எங்களுடைய தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மரியாதைக்குரிய கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள், அவர்களை எதிர்த்து நிற்கின்றவர்கள் அத்தனை பேரும் டெபாசிட்டை இழப்பதற்கான நிலைகளை உருவாக்க வேண்டும் ஐயா வைகுண்டரே ஐயா நாராயணரே அப்படிங்கிற வகையில இன்னைக்கு சாமி கும்பிட வந்தோம். அந்த வகையில நல்ல தரிசனம் கிடைத்து தரிசனம் பண்ணியிருக்கோம். ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துள்ள தமிழிசை தோற்றால் இந்த முறை துணை ஜனாதிபதியாக்குவார்கள் என்ற நினைப்பில் போட்டியிடலாம் என அனிதா ராதாகிருஷ்ணன் கிண்டல் அடித்தார். அது அவங்கவுங்க தலையெடுத்து அவங்க நிர்ணயம் பண்றாங்க, அது நிலவரம் அவங்களுக்கே தெரியும். அவங்க விஷயம் தெரியாம களத்துல இருக்காங்க. திரும்பவும் இதாச்சுன்னா திரும்ப ஒருவேளை துணை ஜனாதிபதியா போட்டாலும் போடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அது இல்ல, இந்திய கூட்டணி ஆட்சி தான் இந்தியாவில ஆளப்போகுது. மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தோற்று விடுவோம் என தெரிந்தும் ஆளுநர் பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு போட்டியிடும் தமிழிசைக்கு அனுதாபங்கள் என தெரிவித்தார். அதாவது ஆளுநராக இருந்தாங்க, இப்ப பாவம் அவங்களுக்காக நான் என்ன சொல்றது தெரியல. ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தேர்தலில் நின்று அவங்க நம்முடைய அனுதாபத்தை தான் அவங்களுக்கு தெரிவிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் வெற்றி பெறவே தெரியல, அவங்க நல்லா தெரியும். அப்படி இருக்கிற பேர் என்ன பண்ணுறது, அவங்க கட்சி தலைமை சொல்லுது, அவங்க கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அதை தவிர நான் என்ன சொல்ல முடியும்.